வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் எட்டு தோட்டங்கள் படத்தை எடுத்த ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷனில் அதர்வா நடிச்சு வந்திருக்க குருதி ஆட்டம் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. குருதி ஆட்டம், இந்த படம் சென்சார் ஆன டேட் 28/7/2021. இன்னைக்கு டேட்டோட கம்பேர் பண்ணால் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் பெண்டிங்கில் இருந்து தான் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளோ பிரச்சனை இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ சிக்கலை பார்த்தாரு. இது ஒரு யூஎஸ் எட்விட் படம். இந்த படத்தில் டியூரேஷன் 149.07 minutes, அதாவது 2:29:07 ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸில் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்து தான் கிட்டத்தட்ட இந்த படம் 2.5 hours ஓடும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ராக் ஃபோர்ட் என்டர்டைன்மெண்ட். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மினர்ஜி, சிபிஎஃப்சி, சென்னை. குருதி ஆட்டம் படத்தில் மொத்தம் 14 cuts கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வயலன்ஸ் அதிகம், ட்ரெய்லர் பார்த்தாலும் தெரியும். படம் ஃபுல்லாக சண்டை காட்சிகள். ஸோ இந்த வயலன்ஸ் அண்ட் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ்க்காகவே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட கட் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட்ஸ் வகாலி வாட்டா ஃபக் இன் சப்டைட்டில், இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் வகாலி. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட் தாயொலி. கட் நம்பர் 5, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் ஃபைட் சீக்வன்ஸ் பிட்வீன் முத்து, சக்தி அண்ட் சேது இன் பிட்வீன் ஷாட். இந்த மூணு பேரும் சண்டை போடுற மாதிரி சீன்ஸில் ஏகப்பட்ட வயலன்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 51 minutes ட்ரிம் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 6, மியூ த வேர்ட் வகாலி. கட் நம்பர் 7, ரிமூவ் த வேர்ட்ஸ் ஃபக் இன் சப்டைட்டில். இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள், பச்சை பச்சையான வார்த்தைகளை தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 8, மியூ த வேர்ட்ஸ் ஒத்தா முட்டாப்பு தாயொலி, அதை சப்டைட்டிலும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 9, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் கர்ணா கில்லிங் துரை. ரெண்டு ஷார்ட் மட்டும் போட சொல்லியிருக்காங்க, மிச்சதெல்லாம் ட்ரிம் பண்ண சொல்லிட்டாங்க. துரை என்ற ராத ரவி, கர்ணான்ற யாருன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கட் நம்பர் 10, நியூட் த வேர்ட் வொக்காலி. இந்த மாதிரியான கெட்ட வரைய தூக்க சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 11, ரிமூவ் த விஷுவல் ஆஃப் சேது புல்லிங் த லெக்ஸ் ஆஃப் சைல்டு. சேது அந்த சின்ன பொண்ணோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி சீன் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 12, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ். படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஏகப்பட்ட ரத்த கலரியான காட்சிகள் இருக்குது. அதை கிட்டத்தட்ட 1:22 தூக்கியிருக்காங்க, பார்த்துக்குங்க அப்போ எவ்வளோ வயலன்ஸ் இருக்குது. கட் நம்பர் 13, ட்ரிம் த விஷுவல் ஆஃப் காந்திமதி கில்லிங் பொன்னுசாமி. காந்திமதின்றது ராதிகா. ராதிகாவும் இந்த படத்தில் ஒரு 5-6 கொலை பண்ணுறாங்க, அதில் ஒரு கொலையாக ட்ரிம் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 14, ரிமூவ் த விஷுவல் ஆஃப் த பாய் பிரிங்கிங் லிக்கர் பாட்டில் டூ துரை. சின்ன பையனெல்லாம் எதுக்கு சரக்கு வாங்க வைக்கிறீங்கன்னு அதை தூக்கியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தை கொத்து பரோட்டா போட்டதால் கிட்டத்தட்ட ஒரு 2:29 இந்த படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் காணாமல் போயிருக்கு. குருதி ஆட்டம் எட்டு தோட்டங்கள் படத்தை டைரக்ஷன் பண்ணாருன்றதுக்காகவே இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்திலே இந்த படத்தை தான் முதல்ல போய் பார்த்தேன். ஏன்னா எட்டு தோட்டங்கள் அந்தளவு ஒரு நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பல பேருக்கு அந்த படத்தை பாருங்கன்னு படத்தை போட்டு கட்டியிருக்கேன். சொல்லப்போனால் அந்த படத்துடைய கதையும் ஸ்ட்ரே டாக்ஸோட கதையும் கிட்டத்தட்ட ஒரே கதைன்னுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. உண்மைக்கு நெருக்கமாக ரொம்ப யதார்த்தமாக எடுத்து வச்சிருந்தார். படத்தில் காமிச்ச நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் சொல்கிறதுலாம் எட்டு தோட்டங்கள் படத்துக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் கழிச்சு இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தமிழ் சினிமாவிலேயே சூரமொக்க நடிகர்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் நிச்சயமாக அதர்வா இருப்பார், ஜெய் இருப்பார், ஸ்ரீகாந்த் இருப்பார். இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டே போகலாம். அதில் இந்த அதர்வாவும் ஜெய்யும் நடித்து இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா இந்த மூஞ்சியை போய் இந்த படங்களில் போட்டாங்களே அப்படின்னு ஒரு சலிப்போடு தான் இந்த படத்தை பார்த்தோம். இவங்க நடிக்கிற படங்கள்லாம் முழுசாக படம் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்க்க முடியாது, அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க இந்த 2 படத்தையுமே முழுசாக உட்காந்து பார்க்க முடிஞ்சுது. அதாவது படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோன்னுலாம் பாராட்டலை, நம்மளை உட்கார வச்சாங்க தெரியுமா படம் முடிகிற வரைக்கும். அதுவே பெரிய சக்ஸஸ். இந்த மாதிரி ஒரு வெத்து நடிகர்களை வச்சு இந்தளவுக்கு செய்கிறதே பெரிய விஷயம். சொல்லப்போனால் இந்த படத்தோட இயக்குனர்கள் இந்த ஹீரோக்கள் மேலே என்ன நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் படம் பாதி எடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. ஓரளவுக்கு நல்ல கதையை வச்சுருந்தோம். இந்த மாதிரியான நாட்களால் இந்த படம் இன்றைக்கி கொஞ்சம் சரிக்கு நிற்குது. இதுவே மார்க்கெட்டில் இருக்க ஒரு நல்ல நடிகர் நடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த படத்துடைய வேல்யூவே வேறு. எண்ணி துணிக்க படத்தோட ரிசல்ட்டும் தான், இந்த குருதி ஆட்டம் படத்தோட ரிசல்ட்டும் தான். படம் எட்டு தொட்டங்கள் அளவுக்கு சூப்பராக இல்லை, ஆனால் குருதி ஆட்டம் ஒன்றும் மொக்க இல்லை. படம் நிச்சயமாக உங்களுக்கு கடைசி வரையும் எங்கேஜிங்காக வச்சிருக்கு. சொல்லப்போனால் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க ரொம்ப ராவான ஆக்ஷன் படம் இது. படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட வெட்டு குத்து சண்டை காட்சிகள் இருக்குது. படத்தோட இன்டர்வலில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஃபைட் போகுது. கிளைமேக்ஸில் ஒரு 20 நிமிஷம் ஃபைட் போகுது. சண்டைனா சாதாரண சண்டை காட்சிகள் இல்லை, அது ரொம்ப
ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. யார் யாரை குத்துவான், யார் எப்போ சாவப்படுறாங்கன்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. இந்த படத்தோட டேரக்டர் என்ன வேணால் பண்ணுவார் திடீர்னு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சில கேரக்டர் இந்த படத்தில் செத்து போயிடுவாங்க. ராதாரவி கேரக்டர்லாம் பயங்கர பில்டப்பாக ஆரம்பத்துலேருந்து காமிச்சிட்டு வருவாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பார். ஆனால் திடீர்னு அந்த கேரக்டரை போட்டு தள்ளுவாங்க. அதனால் இந்த குருதி ஆட்டம் படத்துக்கு பரபரப்புக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லை. இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்குறவங்கள இந்த படம் நிச்சயமாக ஏமாத்தாது. குறைகள்னு சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க ஹீரோவோட மூஞ்சே ஒரு குறை தான். பல சீன்களில் மொக்கையாக நடிச்சு எடுத்திருக்காரு தேவையில்லாத ஹீரோயின். குறிப்பாக சென்டிமெண்ட் சீனில் அதர்வாவை தனியாக பர்ஃபார்மன்ஸ் காட்ட சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸுன்ற பேரில் அழுகிறாரு பாருங்க. அதுக்கு மொக்கையாக யுவன் சங்கர் ராஜா போடுற பிஜிஎம்மும் இந்த மனுஷன் நடிப்புன்ற பேரில் பண்ணுற அலப்பறையும் ஐயோ. ஸோ இந்த மாதிரியான சொதப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுட்டீங்கன்னா, இதையும் தாண்டி இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் நிறைய இருக்குது. அது யாருன்னா வில்லன் எங்கேயும் இப்போது படத்தில் ஒரு காலேஜ் டீன் லவ்வர்ஸாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி செத்து போவான் பார்த்தீங்களா ஒரு பையன், அவன் தான் இந்த படத்துடைய மெயின் வில்லனு. உடம்ப நல்லா ஏற்றிட்டு வந்து படம் ஃபுல்லாக உண்மையிலே ஓரளவுக்கு நம்மளை பயன்படுத்துறாரு. இந்த குருதி ஆட்டம் படத்தை ஓரளவுக்கு ஷோல்டரில் சுமந்துட்டு போகிறது அந்த கேரக்டர் தான். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, இந்த குருதி ஆட்டம் படமும் ஏதோ ஒரு படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஹை அண்ட் லோ அப்படின்ற படத்துடைய கதை இதுக்குள்ளே இருக்குன்றாங்க. அவர் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிருந்தாலும் தேவையில்லை. இந்த படத்தை பார்த்து வந்த ஆடியன்ஸ் சூப்பர் படம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கணும். பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம், சுமாரான படம் அப்படின்னு சொல்ல வச்சிட்டாரு. அதுக்காகவே இந்த படத்துக்கு 130 மார்க் குறைக்கலாம். இது போன்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த படத்துக்கு 100க்கு 70 மார்க் கொடுப்பீங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். இப்போ சொல்றான் எங்கடா முன்னா? ஹலோ சயின்டிஸ்ட். அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாலா இருந்தா அம்புடுதியா?